நீங்கள் குலதெய்வத்தை மறந்து எந்த இறை பார்த்து பிரார்த்தனை செய்தாலும் அது முழுமை பெறாது. நடக்காது நான் சொல்ல மாட்டேன், முழுமை பெறாது. 100% குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் உங்களுடைய கோரிக்கை எதுவும் இறைவன்கிட்ட போய் முறையை போய் சேராது. இங்கே எதுவுமே ஒழிக்க முடியாது. அந்த தாக்கத்தை குறைக்கலாம். நம்ம ஜாதகத்தை என்ன சொல்ல வரோம், உங்கள் கர்மாவை முழுசும் நீங்கள் அனுபவிச்சாங்கன்னா அனுபவிச்சு தான் தீரணும். அது யாராக இருந்தாலும் அப்போ அமைதியாக தான் இருப்பாங்க. அப்படி எந்த சாமி கோயில் சாமி கும்பிட்டாலும் வேலை செய்யாது, ஏன்னா உன் கர்மா. குலதெய்வ பூஜை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாக போய் பாரு, 6 மாதம் இப்போ பாரு. அதை விட்டுட்டு இவங்க என்ன குழப்பம் தெரியுமா ஆகிடும், கஷ்டமான சூழ்நிலை வரும்போது யாராவது பிட்டு போகிற மாதிரி போட்டு போயிடுவான். அதனால் குலசாமி கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே குரூப்பாக போகணும், சொந்த மதத்தோடு போகணும். அவங்க வர்றாங்க வரலன்றதாலும் உங்கள் கடமை, கூப்பிட வேண்டிய கூப்பிட்டே தீரணும். இதில் வந்து நீங்கள் இப்போ நான் சரியாக பேசுறதில்லை, எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கட்டாயி போச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த குலசாமி ஏற்றுக்காது. கர்மானது ஒன்றும் இல்லை, செய் வினை. நீங்கள் செய்ததுக்காக செய்கிறதுக்கான வினை. நீங்கள் அப்பா அம்மாவை பார்க்காம நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சாமி போய் கும்பிட்டாலும் 100% 10,000% வேலை செய்யாது. நான் அடித்து சொல்கிறேன். பக்தி கஃபி நேயர்களுக்கு வணக்கம். குலதெய்வம் பற்றிய பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் பாலாறு சுவாமிகள் அவர்களை இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய குலதெய்வத்துக்கு நன்றி, பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசான் புதுடைய ஐயாவுக்கு நன்றி, அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போது இந்த குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது முன்னாடியெலாம் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் இந்த ஜோதிட முறையில் நிறைய பேர் இதை சொல்ல 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 ஓ குலதெய்வம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, குலதெய்வம் வழிபாடு தாண்டி பொதுவாகவே கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இது இம்பார்ட்டண்ட் எப்படி சொல்ல முடியும், அது வாழ்வியலில் வந்து வரக்கூடிய விஷயம் தானே, தனியாக பிரித்து வைக்க முடியாதுல்ல. இல்லை, நிறைய பேர் சாமி கும்பிட்றவங்க எனி டைம் கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சில நபர்கள் சாமி பக்கமே போகிறதே கிடையாது, அவங்களோட லைஃப்பும் நல்லபடியாக போயிட்டுருக்கதை நம்ம பார்க்கலாம். நம்ம இயற்கையை தெய்வமாக வழிபடுறோம், பெரும்பான்மை எதுவோ அதானே ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில், அதான உண்மை. இப்போ 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில், ஒரு 150-140 சீட்டு பிடிச்சா அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம், இதுதானே இயல்பு. அப்போது பெரும்பான்மையாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு எதிர்த்தரப்பு மரியாதை தரணும் யாராக இருந்தாலும், ஏன்னா பெரும்பான்மையாக அதை மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இயற்கையை தெய்வமாக வணங்குறோம், நீர் நெருப்பு காற்று எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துகிறோம், அதை தெய்வமாக வணங்கக்கூடிய அடுத்த விழாவே பொங்கல் விழா. எதுக்காக நம்ம தரோம் அந்த பொங்கலை, இயற்கை வழிபாடு தான், இயற்கையை நம்ம தெய்வமாக நினைக்கிறோம். எதிர்த்தரப்பு கடவுள் மறுப்பு கொள்கால் இருக்காங்கன்னா அப்போ இந்த விஷயத்தில் பயன்படுத்தாமல் முடியுமா, இருக்க முடியுமா, அவ்வளோ சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள். பெரும்பான்மை நாங்கள் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம்ல, நீங்கள் அது இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா உங்களால்? சில நபர்களோட கேள்வி என்னென்னா, நான்லாம் இருக்கட்டும் சேர்ந்து சாமி கும்பிட்டு, ஆமாம் பெரிய விஷயம், நீங்கள் பண்ணது உங்ககிட்ட தானே வந்து நிற்கும். நீங்கள் என்னென்ன தப்பு செஞ்சு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? வாழ்க்கையில் எல்லாருமே யோகியமாக வந்துருப்பீங்களா? மருமகத்தில் இருக்க இருக்காதா? யாராக இருந்தால் இருக்கும், அது எப்படி இல்லாமல் போயிடும், இருக்குமா இருக்காதா? நீங்கள் தெரிஞ்சு வாழ்க்கையில் தவறு செஞ்சுருப்பீங்களா, செஞ்சிருக்க மாட்டீங்களா? அப்போ அது இந்த அந்த வினை எங்கே போகும்? கண்டிப்பாக நம்ம தானே அனுபவிச்சாகணும். சொல்ல எல்லாத்துக்குமே பழமொழி நம்ம முன்னோர் கொடுத்துருச்சாங்க, ஏன் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் தீரணும், முடியுமா, முடியாமல் இருக்க முடியுமா? வழிபாடுன்னு இல்லை, கடவுள் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு ஒருத்தர் செய்வார், அதை விட்டுடுங்க. நீங்கள் வழிபட்டால் தான் கடவுளா அப்படிலாம் யாரும் சொல்லலை. நம்ம வழிபாட்டு முறைன்றது நம்ம கலாச்சாரத்தில் பின்னி பிணைஞ்சிருக்கிற விஷயம், யாராலையும் எந்த சூழ்நிலையும் தவிர்க்க முடியாது. நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க, உங்களுடைய விருப்பம். யாரும் இங்கே திணிக்கப்படுற விஷயம் எதுவுமே வெற்றி பெறாது வாழ்க்கையில். நம்ம பெத்த பசங்க கூட நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, உண்மையே இல்லையா? ஒரு ஸ்டேஜ் மேலே வளர்ந்து பின்னாடி அறிவு தளத்தை கொடுத்துருக்கான். பகுத்து பிரித்து பாருங்கன்னா பெரியார் சொன்னார், பெரியார் கருத்துல 100% வரவேற்கிறேன். பெரியாருக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் எந்த முரண்பாடுமே எந்த காலத்திலும் இருந்து கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பகுத்து பாருன்னு சொன்னார், பிரித்து பார்த்து நான் சொல்கிறதோட நம்பாதையே, நீ இப்போ ஆய்வு பண்ணுன்னு சொன்னார், தப்பு கிடையாது, இதான் நானும் சொல்கிறோம், நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல வரோம். உணர்வதும் உணர்த்துவது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா பொதுவாக தெளிவாக சொல்லுவார். நீ உணர்ந்துப்பாரு, தண்ணி அடிச்சிருந்தான் என் பஸ் இங்கே சொல்ல முடியும், தண்ணி அடிச்சா அவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு, தண்ணியே அடிக்காத ஞானம் போதும் சொல்கிறேன்னா அதை நான் ஏற்றுக்க முடியாது. நீ அனுபவப்பட்டு சொல்ல கேட்டுக்கிறேன். இந்த அனுபவத்தை தான் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் ஏற்கனவே நமக்காக எல்லாத்தையும் அனுபவிச்சு அடுத்தடுத்த காலங்கள் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு வாழ்வியோடு சேர்த்து பல முறைகளை கொடுத்துருக்காங்க. அதில் இறை வழிபாடுன்றது ஒரு முக்கியமான அங்கம் கலந்துடுச்சு. உங்களால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க எந்த ஜென்மத்திலையுமே முடியாது. எப்படி முடியும், எந்த உலகமாக இருக்கட்டும், நீங்கள் இது இந்து மதம் நான் சொல்ல வரல, எந்த மதமாக இருந்தாலும் உங்களால் வழிபாட்டு முறையை தடுக்க முடியுமா? எப்படி இல்லாமல் இருக்கும்? நீங்கள் கொள்கைன்றது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், தவறு கிடையாது. உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கும், எனக்கு ஒரு பாலிசி இருக்கும். எனக்கு ஒரு தெய்வத்தை நான் இஷ்ட தெய்வமாக வழிபடுவேன், நீங்கள் ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுவீங்க. இங்கே யார் யார் விஷயத்துக்கு என்ட்ரா வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சுவாங்க, அவங்கவுங்க தேடல் அவங்க இருப்பாங்க. இப்போ நான் ஆன்மீகத்தை தேடி போகிறேன்னா அது ஒரு எல்லை உண்டு. எனக்கான தேடல் என்றைக்கு முற்றுப்பதுன்னு அது இறைவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். தேடி போயினே இருப்பேன், போகிற வரைக்கும் போவேன். நீங்கள் கடவுள் மறுப்பாளராக இருக்கீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி போகலாம், தவறே கிடையாது. அது மாறு உண்மையிலே நீங்கள் கடவுள் மறுப்பாளர் தான், சந்தோஷப்படுவோம். அப்படியேப்பா ஓகே பரவாயில்ல, என்னோட அதிக நேரம் நீங்கள் தான் கடவுள் திட்ட போகிற, என்னோட அதிகமாக நீங்கள் தான் வணங்க போகிற, இல்லை இல்லைன்னு சொல்லும்போதே அவர் இருக்கான்றது உறுதிப்படுத்துகிற. அதனால் எனக்கு எதிர்மறை சக்தியில் கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லும்போது தான் இயல்பாக ஒரு மனுஷன் கோவம் வரல. பட் எங்களுக்கு கோவம் வராது, நான் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லா மனிதருமே அப்படி இருப்பான் சொல்ல முடியாது. இல்லை அவங்க வாழ்க்கை முறை அவங்க பார்த்துட்டீங்க, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கோன்னு சொல்ல வரும். இப்போ இந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு பின்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது, அதோட கர்மாவை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அது அவங்க ஜாதகம் பேசும், ஆயிருந்தான் தரும். என் கவியரசு கண்ணதாசன் விட ஒரு நாத்திகர் ஒருத்தர் பார்த்துப்பீங்களா, அவர் எழுதின புத்தகம் என்ன புத்தகம் எழுதியிருக்காரு? ஒரு மனிதன் அர்த்தமுள்ள இந்து மதத்தை படித்தான்னா அதுக்கப்புறம் வாழ்வியலில் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த விஷயமே தேவையில்லை. அந்த புக்கு மட்டும் முழுசாக ஒருத்தர் படிச்சிட்டான்னா நீங்கள் அவனுக்கு எந்த கைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளோ விஷயத்தை அவர் கொடுத்துருக்காரு வாழ்வியில் உணர்ந்து. இதே தான் சித்தர்கள் மகான்கள் அவங்கவுங்க காலகட்டத்தில் அந்த நிகழ்வுகளோடு சேர்த்து 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 வச்சு அடுத்த தலைமுறையில் அப்படிலாம் இருக்கும், உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும், அதை நாங்கள் இப்போயே தரேன் சொல்லிட்டு தான் உணவு மூலியமாகவும் விவசாயம் மூலியமாகவும் பிரபஞ்சத்தின் மூலியமாகவும் இயற்கை மூலியமாகவும் தெய்வத்தை மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த தாக்கத்தை குறைக்கலாம். நம்ம ஜாதகத்தை என்ன சொல்ல வரோம், உங்கள் கர்மாவை முழுசும் நீங்கள் அனுபவிச்சாங்கன்னா அனுபவிச்சு தான் தீரணும். அது யாராக இருந்தாலும் அப்போ அமைதியாக தான் இருப்பாங்க. அப்படி எந்த சாமி கோயில் சாமி கும்பிட்டாலும் வேலை செய்யாது, ஏன்னா உன் கர்மா. ஆனால் ஒன்று செய்யலாம், ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவேன், தன்மையை குறைக்கலாம். தன்மையை குறைக்கிறதுக்கு வாய் வழியும் இருக்குது, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது இல்லை இல்லை சொல்லி நிச்சயமாக பரிகாரம் மூலயமா ஒரு பிரச்சனையை தாக்கத்தை குறைக்க முடியுமான்னா 100% குறைக்க முடியும். ஆனால் பிரச்சனை தீர்மானத்துக்கு பதில் கிடையாது, அது இறைவன் தான். இந்த குலதெய்வத்திலேயே நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட சாமியா இல்லை நம்ம முன்னோர்களை தான் குலதெய்வமாக கும்பிட்றோமா? ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு. தெய்வமாகலாம், ஸ்ரீ ராமபிரானை வழிபடுறீங்க யார் அவர், இயேசு பிரானை வழிபடுற யார் அவர், அவங்கெல்லாம் இறை தெய்வங்கள் தானே. கிருஷ்ண பரமாத்மா வழிபடுறோம், இங்கே தானே பிறந்தானு சொல்கிறோம். இன்றைக்கி ராமர் கோயில் இந்த விஷயம் நடந்திருக்கு, உண்மை தானே. இங்கே மனிதனும் தெய்வமாகலாம், தெய்வம்ன்றதே மனிதன் தான், அவருடைய நம்ம டிஎன்ஏ தானே, கடவுளுடைய குழந்தைகள் தானே. நம்ம இல்லை இப்போ அதில் தான் ஒரு புரியாது, நிறைய பேருக்கு புரியாது, புரியலன்னு நான் சொல்கிறேன். வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்குமே குலதெய்வத்தினுடைய மகிமை தெரியும், அதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க, இவ்வளோதான் விஷயமே தவிர்த்து வெற்றியாளர் அளவிற்குமே தெரியும் குலதெய்வத்தினுடைய இம்பார்ட்டன் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது உங்கள் டிஎன்ஏ, உங்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வம். நீங்கள் குலதெய்வத்தை மறந்து எந்த இறை பார்த்து பிரார்த்தனை செய்தாலும் அது முழுமை பெறாது, நடக்காது நான் சொல்ல மாட்டேன், முழுமை பெறாது. 100% குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் உங்களுடைய கோரிக்கை எதுவும் இறைவன் போய் முறையை போய் சேராது. ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற ஒரு நபர் தான் குலதெய்வம்ன்றது. ஆனால் குலதெய்வம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ குலதெய்வத்தோட வழிபாடு இல்லை அப்படின்னா என்ன தான் நடக்கும், என்ன தீமைகள் நடக்கும்? தீம் என்ன நடக்குது, உங்கள் கர்மாவை முழுசாக அனுபவிப்பீங்க, திரும்ப திரும்ப தேவையில்லாத விஷயங்கள் வந்து சேரும், ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கைட் பண்ணுற ஒரு ஆள் இல்லாமல் போயிடுவார், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை தோணும், என்ன காரணமே தெரியாது கடைசி வரைக்கும், எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்ற ஒரு நிறைய கேள்விகள் எழுந்துனே இருக்கும், துன்பமான வாழ்க்கையில் வந்து தொடர்ந்துனே இருக்கும், கேள்விகள் நினைச்சு எழுந்துனே இருக்கும், இதுக்கு தீர்வு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கே போய் முட்டினாலும் உங்களுக்கு கதவு திறக்காது. அதாவது பாபா படத்தில் சொல்லுவாங்கள்ல ஒரு டைலாக் உண்டு, நல்லாயிருக்கும் அது, நானும் 3 வேளை சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும், அதை நினைக்கும் போல இது எனக்கு சிரிப்பாக தான் வரும். அவர் சொன்னது யதார்த்தமான உண்மை, நீங்கள் போகாத ஊருக்கு வழி தெரிஞ்சிங்கன்னா அப்படியே நடக்கும், நீங்கள் போகிற ஊர் எதுன்னு பாதை தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம போகிற ஊருக்கு பாதையை தான் எங்களை மாட்டில் சொல்கிறோம், பயன்படுத்தியாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டு நீ மத தெய்வத்தை வழிபடுங்க, நடக்கும், நடந்தே தீரும், அதான் விதி. ஆனால் குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்கள் எஸ்டி தெய்வத்தை போய் முறையாக எவ்வளோதான் முறையாக செலவு பண்ணி வழிபட்டாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக அவங்ககிட்ட போய் சேராது, உங்கள் பிரார்த்தனைகள் போய் சேராது. அப்புறம் அதே தெய்வத்தை தான், ஐயோ நான் நீ இவ்வளோ நாளாக கும்பிட்டுருக்கேன், டெய்லி 3 வேளை கும்பிட்றேன், எல்லா பூஜையும் பண்ணுறேன், நடக்கலன்னு அவர்கிட்ட போய் கேட்டிருந்தா? நீங்கள் நேராக சுப்ரீம் கோர்ட்டு போகக்கூடாதையா, அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து வாங்கன்றோம், சுப்ரீம் கோர்ட் டேட்டா போக முடியுமா? அட்சர் பணம் அனுப்ப மாட்டேன்னா ஏன் அவனை இங்கே வருஷம் இது போய் அப்படின்னு, அதுக்குன்னு இருக்குது இல்லை, எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ தொடக்கம் எதுவோ அங்கேருந்து வரணும். நீங்கள் நேராக ஏதோ ஒருத்தர் சொல்ல இல்லை, டைரெக்டாக சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கூட வரும், நேரடியாக சிஎம் அது எந்த காலத்துலையும் ஆட முடியாது. நீங்கள் அடிப்படை விஷயம், நம்ம கலாச்சார விஷயம், நம்ம பண்பாடு விஷயம், குலதெய்வம் தான் முதல் தெய்வம், காவல் தெய்வங்கள் தான் முதல் தெய்வம், அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வ வழிபாடு. நீங்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போய் பாருங்கள்,
குலதெய்வ வழிபாடு தான் பிரதானமாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இதிகாசங்கள் மற்ற புராண கதைகள் வந்த மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய தன்மைகளும் நம்ம தெரிய வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொல்லியத்தூரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காவல் தெய்வங்கள் தான் முக்கியமான தெய்வம். வந்து நம்ம முதல் தெய்வமே காவல் தெய்வங்கள் தான், அது பேரே காவல் தெய்வம். இன்னைக்கு கூட ஒருத்தர் காமெடியாக ஒருத்தர் விஷயம் சொல்லியிருந்தார், பா ஏரி காத்த ராமராக நாங்கள் முதலமைச்சரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார் ஒரு அமைச்சர். செங்கல்பட்டு பக்கத்தில் ஏரி காத்த ராமர்னு ஒரு கோயிலே உண்டு. எல்லா காவல் தெய்வங்களும் எங்கே இருக்கும்? ஊருக்கு எல்லைப்புறத்தில் ஏரி பக்கத்தில் தான் இருக்கும். உண்மையிலே அவங்க காவல் காக்கிற அந்த ஊர் காவலாளி அவங்க தான், அங்கே வாழ்கிற மக்களுக்கு காவல் அவங்க தான், அவங்க தான் முதல் தெய்வம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பதி போகிறது, பழனிக்கு போகிறது, நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபடுறது செகண்டரி. முதல் பேசிக் இங்கே, ஆரம்பம் இங்கே. நீங்கள் ஆரம்பத்தை விட்டுட்டு எங்கேயோ சுப்ரீம் கோர்ட்டில் விட்டுனேன்னா நிச்சயமாக நடக்காது. ஓகே, இந்த மாதிரி அந்த முதல் தெய்வத்தை நம்ம வணங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தெய்வம் கோபம் ஆயிடுது. நிச்சயமா, அது எப்படிங்க உங்க சொந்தம் அப்படிங்கிறப்ப அந்த கோபத்தை தணிக்கிறது எப்படி? தணிக்கிறதுனே இல்லைங்க, முதல்ல இப்போ நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாலஞ்சு முறைகள் இருக்குது குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏற்கனவே உங்கள் முன்னோர்கள் ஏதாவது உங்களுக்கு குலதெய்வம் இதுதான் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஜாதகம் மூலயமா போய் ஆய்வு பண்ணி பார்க்கக்கூடாது. அது முதல் விஷயம். நம்ம மக்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, ஒரு விஷயம் ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓகே அதை போய் செக் பண்ணிட்டு விடுறதுக்காக போகிறாங்க. குலதெய்வத்தில் செக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்வை ஒரு குலதெய்வம் உங்கள் முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்கள் ரூலுங்க. ஒருவேளை தவறுதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் உங்கள் அப்பா அவங்க தப்பு பண்ணிட்டு வரா? தப்பு பண்ணிவிடுவாங்கல்ல. இப்போ வரைக்குமே குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் சில முறைகள் எல்லாம் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் ஐயா குலதெய்வ வழிபாடை நீங்கள் ஒரு சில இறை பரிகாரங்கள் மூலிமா வீட்டுக்குள்ளேயே வர வச்சுக்கலாம். உணர்தல் தான் விஷயம். ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கலாம் எது உங்கள் குலசாமின்னு கண்டுபிடிக்கலாம். நிறைய முறைகள் இருக்குது. முறைகள்லாம் யார் சத்தியில் கொடுக்காம போல. ஆனால் முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே நிறைய மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உண்மையில் நம்ம தப்பு இவ்வளோ கஷ்டம் வரும்போது மட்டும் குலதெய்வத்தை தேடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப அப்போ கஷ்டமாக போயிடும். எல்லா நிலையிலையுமே நீ குலதெய்வத்தை வழிபாட தொடங்கப்பான்னு சொல்கிறோம். அது கோபமாக இருக்கட்டும், அனுகூலம் இல்லாமல் இருக்கட்டும், அது எப்படி என்ன போட்டு நீ அதை போய் ஆய்வு பண்ணாத. உன் கடமை முதல்ல செய். குலதெய்வ பூஜை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாக போய் பாரு, 6 மாதம் ரொம்ப இப்போ பாரு. அதை விட்டுட்டு இவங்க என்ன குழப்பம் தெரியுமா ஆகிடும், கஷ்டமான சூழ்நிலை வரும்போது யாராவது பிட்டு போகிற மாதிரி போட்டு போயிடுவான். என்னென்ன வா நீ குலதெய்வத்தை தப்பாக கும்பிட்றப்போன்னு சொல்லிட்டு மெயில் அதே ஃபிக்ஸ் ஆகிடும். உடனே தேடி அழைவாங்க எது நம்ம குலதெய்வம். அதெல்லாம் தவறான கருத்து, தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. இன்னும் உண்மையை வெளிப்படையாக சொல்ல போனால், நீங்கள் குலதெய்வத்தை மாற்றியே வணங்கினாலும் தெய்வங்கள் பழிக்காதையா முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களை பழி வாங்கிறதுக்காக தெய்வம், அது குலதெய்வம் உங்களை காப்பாற்றுக்கான தெய்வம். அது என்றைக்குமே உங்களை வந்து அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக போடுறதுல சொல்லாது. கோபங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக ஒரு அந்யோன்யமாக ஒரு ஜென்ரேஷனோட ஃபாலோ பண்ண வரீங்க. உங்கள் உறவு முறை முதல்ல யார் டிஎன்னா உங்கள் உறவு. குலதெய்வன்றது உங்கள் முன்னோர்கள், புண்ணிய ஆத்மாக்கள். நீங்கள் நெருக்கமாக வரும்போது கோபம் வரதான் செய்யும். உரிமையோட உங்கள் குலசாமிங்க, உங்ககிட்ட கோவப்படாமல் பக்கத்தில் இப்போ கோவப்படும். அந்த கோபம் நியாயமான கோபமாக அப்போ நீங்கள் ஏன் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காமல் இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில ஆட்கள் தேவை, குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உங்களுக்கு ஆட்கள் தேவை இல்லையா? அதே மாதிரி தான் குலதெய்வமும். நீ எவ்வளோ பெரிய உச்சாணிக்கு போனாலும் உனக்காக இறைவன்கிட்ட நீ கேட்குற எல்லா கோரிக்கையும் நீ நினச்சினப்போ வாயில் சொன்னால் தான் பிரார்த்தனை, மனசில் நினச்சினப்போ நல்ல வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், தெய்வமே ஏதாவது கருணுக்காமே சொல்லுவீங்க. சரி, அந்த குரல் எங்கே போய் யார் போய் கொண்டு போய் சேர்க்குறது? நீ கூப்பிட்டா நேராக போய் சேர்ந்துருமா? சிஸ்டமேட்டிக்காக ஒரு சில கலாச்சாரத்தில் வழிபாட்டு முறையில் இருக்குது. நீங்கள் அதை நோக்கி போனீங்க பண்ணிங்கன்னா என்றைக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட்டு நான் பைபாஸில் போகிறேன் சொல்லிட்டு போனீங்கன்னா அடி வாங்கி தான் திரும்பி வரணும். இப்போ நீங்கள் அடிபட்டு கடைசி வரைக்கும் உட்காந்து இருக்கணும், தீர்வே கிடைக்காது. ஒவ்வொருத்தர் நொந்து போடுவாங்க கடைசி வரைக்கும் தீர்வு கிடையாது. எப்படி தீர்வு கிடைக்கும்? ப்ராப்பராக போங்கன்றோம். ஐயா முதல்ல மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போங்க, ஒரு மனு கொடுங்க, அங்கே தீர்ப்பு என்ன வந்துன்னு பாருங்கள். அந்த தீர்ப்பு உங்களுக்கு சரி வர வரலன்னா அப்புறம் ஹைகோர்ட்டு வாங்க, அந்த தீர்ப்பு சரி வேணா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போங்க. அங்கேயும் முடியல, நீங்கள் ஐநா சபை கூட போங்க, உங்களுக்கு யாரும் வேணாம்னு சொல்லலை. ஆனால் நீ இங்கே போகாம நேராக சுப்ரீம் கோர்ட்டு போனால் அவன் திட்டி அமைச்சிருவான். ஏன்னா இந்த விதிமுறையை வகுத்து ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு குலசாமின்னு அந்த பிரபஞ்சம் இறைவன் வகுத்து வச்சிருக்கான். உன் பிரச்சனை இங்கே போப்பா, கல்வி வேணுமா இங்கே போ, வீரம் வேணுமா இங்கே போ அப்படின்னு நம்ம பிரித்து பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கோம். எதுவாக இருந்தாலும் அதான் நடக்க போகுது. பிரித்து டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சிட்டோம். அப்படி இந்த டிபார்ட்மெண்ட் எட்டுக்கிட்டு போகாமல் நீ வேற எங்கேயோ போய் நின்று கேட்டிருந்தா எப்படி உங்களுக்கு குரலை இறைவன் இப்போ கேட்கும்? திரும்ப திரும்ப சொல்கிறோம், குலதெய்வ வழிபாடு நீங்கள் முழுமை பண்ணலன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சுபிட்சுமே முழுமையாக கிடைக்காது. சும்மா அரசு புரசலாக கிடைக்கும், அவ்வளோதான். இந்த குலை தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல இப்போ சொல்லியிருந்தீங்க ஒரு 2-3 முறைகள் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப எழுகுவா இந்த முறையில் நீங்கள் வந்து ஈஸி இல்லை. ஜாதகம் மூலிமா எதுவுமே தெரிஞ்சிக்கலாம். அதுதான் சொல்கிற மாதிரி தெரியுமா, உங்கள் வீட்டில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வழிபாட்டு முறையை கேளுங்க. ஐயா இப்போ நான் முனைவேசனை கொண்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ சரியாக அருள் இல்லை போல் தெரியுது, அந்த அருள் இருக்கா அப்படின்னு நம்ம ஏஎல்பியில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்னென்ன ஐயா உங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்குது இல்லை?
திரும்ப அந்த அருள் எப்போ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு? ஜாதகத்தின் மூலமாக நிச்சயமாக சொல்ல முடியும், ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயத்தை நீங்கள் மாற்றக்கூடாது. அது எந்த குலதெய்வ சாமினா இருக்கட்டும், ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு வழக்காடு மொழியில் ஒரு பேர் உண்டு, அது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, வீட்டில் கன்னியாக இறந்து போனவங்களையும் தெய்வமாக குலசாமியாக வழிபடுற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. அதேமாதிரி பெண்கள் மட்டுமே ஒரு சில கோயிலுக்கு போவாங்க, ஆண்கள் போகக்கூடாது குலசாமி கோயிலுக்கு, அந்த மாதிரி உண்டு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நைட்டில் 12 to 1:30 வெள்ளிக்கிழமை மட்டும் தான் ஒரு கோயில் திறக்கும், வெள்ளிக்கிழமை ஒரே நாள் தான் கோயில் திறப்பாங்க, நைட்டு தான் திறப்பாங்க. அங்கே மின்சார வசதியெல்லாம் கிடையாது, இருக்கக்கூடாத விதி, அந்த 1:30 மட்டும் தான் அந்த கோயில் திறந்துருக்கும். அந்த குல சம்மந்தப்பட்டவங்க மட்டும் அந்த சாமியை வந்து கும்பிட்டு போவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கோயில், ஆனால் ஈக்கக்க இருக்காது அந்த கோயிலில், யாரும் போக மாட்டாங்க. அந்த நல்லறிவு பூஜை மட்டும்தான் அது அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் நடக்கும் குலசாமிக்கு, அது அவங்க பாரம்பரியமாக கடைபிடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் குலசாமிக்கான விஷயம் தனியாக பராமரிச்சு வருவாங்க. வெற்றி பெற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குலசாமி கோயிலுக்கு வருஷத்து ஒரு முறை போயிட்டு வந்துடுவாங்க. சொந்த உறுப்புன்னு சொல்லியா திருவிழா காலத்தில் நம்ம போவோம். அதே மாதிரி தான் மிகப்பெரிய உங்களுக்கான திருவிழான்றதே குலசாமியோட கொண்டாட்டம் தான். நீங்கள் அங்கே பங்கு பங்காளிகளை தான் போகணும், தனியாகலாம் போனால் குலசாமி உண்மையில் வருத்தப்படும், ஏன்னா அது ஒரு புண்ணிய ஆன்மா, அது மாதிரி ஒரு வஞ்சன் சேர்க்கிற ஆன்மா கிடையாது குலதெய்வம், புண்ணிய ஆன்மா. அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றதுக்காக தான் உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் அது உள்வாங்கி அது இறைவன் போய் சேர்க்குது. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறியா, நல்லதோ கெட்டதோ ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, மனித பிறவினாவே தப்பு பண்ணதான் ஏன் பிறகுறது, பண்ணிட்டான் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் குலசாமி உங்களுக்காக கடவுளை போய் கேட்கும். ஏதோ ஒன்று பண்ணி தொலைப்பா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படப்பில்ல, ஏதாவது வழி காமி பரவாயில்ல அப்படின்னு கேட்கக்கூடிய சாமி தான் குலசாமி. ஆனால் குலசாமி கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே குரூப்பாக போகணும், சொந்த மதத்தோடு போகணும். அவங்க வர்றாங்க வரலன்றதுனாலும் உங்கள் கடமை, கூப்பிட வேண்டிய கூப்பிட்டே தீரணும். இதில் வந்து நீங்கள் இப்போ நான் சரியாக பேசுறதில்லை, எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை கட்டாகி போச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த குலசாமி ஏற்றுக்காது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இஷ்டதெய்வ கோயில் எப்படின்னா போங்க வாங்க, அது உங்களை வரமுறை. குலசாமியை நீங்கள் கைவிட்டீங்கன்னா உங்களை குலசாமி கைவிடாது, அதையும் சொல்கிறேன், நிறைய பேர் கைவிட்டுருமோ, கைவிடாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் என்ன தான் செஞ்சாலும் ஒரு ஓரமாக உங்களை பார்த்துனே இருக்கும், உங்களை காப்பாற்ற வேண்டிய தருணத்துக்காக காத்து நிற்கும், கண்டிப்பாக கை தூக்கி விட்டுரும். நீங்கள் வணங்கினாலும் சரி வணங்கினாலும் சரி, ஏன்னா உங்களுக்காகவே இருக்கப்பட்ட சாமி தான் குலசாமி. ஆனால் வணங்கினா கூடுதல் பலம் கிடைக்கும், உங்களுக்கு வந்து நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் வருது. என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும்? நிறைய எல்லா நன்மையும் உங்களுக்கு, திக்கற்றவனுக்கு தெய்வம் தானே துணை, வேறு யார் துணை, வேறு யார் வருவா, யாருமே இல்லை நெருக்கடியாக வந்து நிற்கிறவனுக்கு கடவுள் தானே துணை, கடைசியாக எங்கே போய் நிற்கிறோம்? இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஒரு பிரச்சனை நடந்தது, நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிறீங்க, டாக்டர் என்ன சொல்லுவார் கடைசியாக, எங்களால் முடிஞ்சு எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அந்த விஷயத்தை? அவர் தான் டாக்டரில் காப்பாற்றலாம்ல, சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர் தான் மருத்துவர், ரிசல்ட்டுக்கு அவர் தானே. இதை யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஜாதி மதம் இல்லை இப்போ பார்க்க நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை யார் பண்ணியிருப்பாங்களோ உணர முடியுமா? ஒரு சில கேள்விகளே உலகத்தில் நீங்கள் எந்த மொழி போயிருந்தாலும் கிடைக்காது. இப்போ ஒரு நரியர் தான் சொன்னார், ஜாதி மதம் இல்லாத நாட்டுக்கு நான் போயிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னார், போயிட்டு இறப்ப அவர் சொன்னது உண்மை தானே? சும்மா வாயில் வட சுட்டு போயிடலாம், எதார்த்தத்துக்கு எதுவுமே நடக்காது. இப்போ நாங்கள் உங்கள் குலசாமியை நீங்கள் கும்பிட்டு தான் சொல்கிறோம், திரும்பவும் எங்ககிட்ட வந்து கேட்டுக்குன்னு இப்போ அந்த காலத்துமே சொல்ல மாட்டோம், அது எங்கள் வேலை இல்லை. வழிகாட்டுவது மட்டும்தான், உங்களை போய் ஒரு சாதாரண நபர் தான் நான். சித்தர்கள் சொன்ன மேற்கோள் காட்டிய விஷயங்களை படித்து தெரிஞ்சு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான், சொன்ன விஷயத்தை கன்வே பண்ணுறோம், வழிகாட்டி கூட நபர் தான் ஜோதிட திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். எங்களால் எந்த விஷயத்தையும் உங்களை மாற்ற முடியாது, உறுதியாக மாற்ற முடியாது. வழி காமிப்போம், செய்யுங்க, ரிசல்ட்டை போய் நீங்கள் பாருங்கள், உணருங்க. ஓகே, உங்கள் வழிகாட்டுதலின் படி குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், வீட்டில் வச்சு அந்த குலதெய்வத்தை வணங்கலாம்? இல்லை, அது ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே குலசாமியில் அசைவ சாமி சைவ சாமி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் மட்டுமே அழிவுடைய சாமியெலாம் இருக்குது, அது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அது அசைவ சாமியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அசைவம் தான் படிக்கணும். நான் இன்றைக்கி திருந்திட்டேன், நான் ரொம்ப ஒழுக்கமாயிட்டேன்பா, நான் இப்போல்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி இல்லை, நீ அங்கெல்லாம் போய் அந்த சீன்லாம் போட முடியாது, அது உங்கள் குலசாமி. அங்கே என்ன ரூல்ஸோ அதை போய் பண்ணி ஆகணும், அங்கே அசைவம் படித்தவனா அசைவம் படித்தாகணும், சாராயம் வச்சாவணும் சாராயம் வச்சாகணும், சுருட்டு வச்சாகணும் சுருட்டு வச்சாகணும், ஏன்னா அதுதான் அவங்க வாழ்வியல் முறையாக இருந்தது. நீ இன்றைக்கி ஒன்றா திருந்த மாதிரி நீ சொல்லிக்கலாமே தவிர உங்களுடைய வாழ்வியல் கலாச்சாரம் அப்படி தான் இருந்தது, அதை நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு சொல்ல திரும்ப சொல்ல வரேன். அங்கே என்ன பிரச்சனை செய்யுங்க, நீங்கள் மாறிக்கங்க, உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லையா அங்கே வர மக்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அதே மாதிரி கோயிலை புதுமைப்படுத்துகிறேன், என்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுப்பா, இப்போ என் குலசாமி கோயில் புதுசாக கட்டுறேன் அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் இறங்காதீங்க. அந்த கலாச்சார மரபோடு அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நிறைய இடத்துல இப்போ என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு பொருளாதார விஷயங்கள் கொஞ்சம் அதிகமானவுடனே ஒரு ஆர்வத்தில் போய் பண்ணுறாங்க, நம்ம குலசாமி கோயில் கட்டுவோன்னு சொல்லி கட்டுறாங்க.
அது நாலாவட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அது பொது கோயிலாக மாறிடுது. நிறைய இடத்துல பார்த்துட்டோம், பொது கோயிலாக மாறக்கூடாது. பொது கோயிலுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை கோயில் கட்டிப்பாங்க. அந்த காலத்து சித்தர்கள் நிறைய கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. கோயில் இல்லாத ஊர் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக 1000 வருஷம் பழமையான கோவில், 5000 வருஷம் பழமையான கோவிலெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலில் வழிபடுவிடுங்க, அந்த கோயிலில் போய் அந்த 3 வேளை பூஜை கலந்துங்க, தப்பே கிடையாது. உங்கள் குலசாமி எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ இந்த எங்கேயாவது ஊருக்கு தாண்டி வைக்காடு காடு அந்த மாதிரி இடங்கள் அங்கதான் இருப்பாங்க. குலசாமி கல் வச்சு ஒரு மணி கட்டி, ஐயா ஒரு 3 கல் இருக்கும், ஒரு இடத்துல மரம் இருக்கும், உருவம் வெட்ட வழியா இருக்கும். ஆமா, இப்போ அதை பராமரிக்கணும் அப்படின்னா அடுத்தது ஏதாவது பண்ணலாம்ல? எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க அங்க நீங்க இது பொங்கல் கிங்கல் வச்சுற அளவுக்கு ஒரு இடத்த உருவாக்கிட்டீங்கன்னா போதும். அங்க பொங்கல் வச்சு சாப்பிடணும், நீங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். அவருடைய முறை என்னன்னா குலசாமி கோயிலுக்கு பங்கு பங்காடு போகணும், கறியை சாப்பிட்ணுன்னா உட்காந்து நல்லா கறியை சாப்பிட்ணும், மது வளர்ந்து பழக்கு பழகிச்சுன்னா நல்லா மது குடிக்கணும். அந்த காலத்தை எப்படி இருந்தாலும் அப்படி சொல்ல வரேன், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது சந்தோஷமாக இருக்கும், அது சந்தோஷப்பட்டால் கடவுள்கிட்ட போய் வரத்து கேட்கும், ஐயா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதான் நல்லது பண்ணுங்கன்னு கேட்கும், உங்கள் கோரிக்கை நிறைவேறும். ஆனால் அந்த வழிபாட்டு முறையில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் போய் கை வைக்கக்கூடாது. இப்போ இந்த வழிபாடுதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க வந்து ஒரு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இந்த மாதிரி நீங்கள் சொல்லுமே தெரியும் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். தெரியாதவங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், எங்கள் யாரும் தெரியாமல் இல்லை, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இன்டீரியலாக போய் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் தாண்டி ஒரு கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் குலசாமி கேட்பாங்க. அதே மாதிரி முதல் பொங்கல் யாருக்கு வைப்பாங்கன்னா குலசாமி தான் வைப்பாங்க. இப்போ பந்தக்கால் நடுறாங்க, வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல எதுவும் பண்ண முடியாது. முதல்ல குலசாமிக்கு ஒரு பொங்கல் வைப்பீங்க, அது எந்த சாமியும் குலசாமிக்கு வீட்டில் பொங்கல் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் குலசாமிக்கு போய் கோயிலுக்கு போவாங்க. முதல் பத்திரிக்கை முதல் இன்விடேஷன் எங்கே வைப்பாங்க? குலதெய்வத்துக்கு. குலதெய்வம் தான் பண்ணே ஆகணும், அது எப்படி மாற்ற முடியும்? வாய்ப்பே கிடையாது. தெரியலன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கான வழிமுறையை சொல்லித்தரோம். ஐயா நீங்கள் பூஜை பண்ணுறதுன்னா பூஜை முறையை சொல்லித்தரோம், நம்ம சொல்லலை. சித்தர்கள் சொன்ன விஷயம் ஜாதகத்தில் மூலமாக கண்டுபிடிக்க சொல்கிறீங்களா? கண்டுபிடிச்சு தரேன். ஆனால் உங்களுக்கு தெரியலன்னு போது மட்டும்தான். எனக்கு ஏற்கனவே ஒரு சாமி தெரியும், அதுவாக கன்ஃபார்ம் பண்ணால் 100% அது பாவம், செய்யாதீங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு அந்த அருள் இல்லாத தெரியுதுனால நீங்கள் தேடுறீங்க, இருக்காது போலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது, அது அவங்க தான். நீங்கள் கர்மா இருக்கும்போது அது காத்துன்னு இருக்கும், இவங்க எப்படியாவது ஒரு வழிமுறை செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா? ஏன்னா இப்போ இவர் போய் உன்னை திருப்பி ரெக்கமெண்டேஷன் போய் கேட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இவ்வளோ மாதிரி தான் அவர் உன்னை கேட்டாருன்னு கேட்பாங்க. இல்லைண்ணே அப்போ ஏன் அவருக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற? அவனு தானே பசி, சோறு அவனு தானே வேணும், அவங்க கேட்ட போய் வேலையை பாருன்னு. அதே தான் தெய்வமும். அதுக்காக தெய்வம் என்னோட அப்படி வேடிக்கை பார்த்துலாம் கிடையாது. உங்கள் கர்மாக்காக பார்த்து நடக்கும். நீ செஞ்சுருந்தானே, உனக்கு புத்திமதி சொல்லியாச்சு, வாழ்வியில் நிறைய விஷயத்தை பார்க்குற. முடி சார்ந்த மன்னனும் முடியில் பிடி சாம்பலாகவும் பார்க்குறோம், இன்று இருப்பார் நாளை இல்லை இந்த பூரிலும் பார்க்குறோம், ஒரு நொடியில் வாழ்க்கை மாறும் தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சும் ஒரு சில விஷயம் நீ செய்கிறது சொல்லும்போது அதான பேர் தானே கர்மா. நிறைய பேர் கேட்குற கர்மாண்ணா கர்மாண்ணான்னு, கர்மா என்னப்போ புரியாத பாஷில் பேசுகிறீங்களே. ஆவுன்னா ஜோசிகாரிகள் எல்லாமே வந்து எதை கேட்டாலும் உனக்கு கர்மா இருக்க சொல்லி சொல்லி தப்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதான் ஏன் சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். கர்மானது ஒன்றும் இல்லை, செய் வினை. நீங்கள் செய்ததுக்கு செய்கிறதுக்கான வினை. இப்போ இந்த மொபைலில் ரீசார்ஜ் காலி ஆகிப்போச்சுன்னா போய் ரீசார்ஜ் பண்ணணும். நான் பண்ண மாட்டேன் அப்படியே வேலை செய்யணும், வேலை செய்யுமா? இதுக்கான விஷயம் நான் தான் பண்ணணும், ஏன்னா அந்த பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குது. இதே தான் அவங்க வாழ்வே இல்லை. நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை திருப்திகரமாக செய்யுங்க, அப்பா அம்மாவை வணங்குங்க, அப்பா அம்மாவை உதாசனப்படுத்தாதீங்க. நீங்கள் உதாசனப்படுத்தப்படுத்த உங்கள் கர்மா ஏறினே இருக்கும், அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏறினே இருக்கும். இப்போ நிறைய ஃபேஷன் ஆகிடுச்சு, அம்மா அப்பா எத்தனை பேட்டு வேறு எடுத்து சேர்த்து விட்டுலாம் பண்ணலாம், பண்ணுங்க, தப்பு இல்லை. பின்னாடி உங்களுக்கு திரும்பி வந்துடும், அப்போ உங்களை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டான், திரும்பி பார்த்தா ஒத்த எடுக்க மாட்டான். அப்போ போய் எல்லா தெய்வத்துக்கு என்ன பிரயோஜனம்? 10 காசு கொண்ட தெய்வம் ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் அப்பா அம்மாவை பார்க்காம நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சாமி போய் கும்பிட்டாலும் 100% 10,000% வேலை செய்யாது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் எது எந்த தெய்வத்தையுமே வணங்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஆத்திகவாதிகள் சொல்கிறேன், எந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்க தேவையில்லை. அப்பா அம்மா மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கங்க, உங்களுக்கு நடக்கணும்னு எனக்கு கேளுங்க, அது எந்த கரகனா இருக்கட்டும். இப்போ இந்த குலதெய்வ வழிபாட்டில் மனைவி கணவன் ரெண்டு பேருக்குமே, ஆமாம், இப்போ பெண்களுக்கு வந்து ரெண்டு குலதெய்வம் வரும், பெண்கள் சைட்லேருந்து அவங்க வீட்டிலேருந்து உள்ள ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்கு. ஆமாம், திருமணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவங்க யார்? கணவருடைய கணவர் தான், கணவர் தான். அங்கேருந்து டிஎன்ஏ, ஐயா நம்ம அப்படி நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே கணவன் மனைவி பிரிக்கணும்ல. நீங்கள் ஒரு சர்க்கிளில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஒரு 4-5 ஜென்ரேஷன் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தான் வரும். இங்கே ஆண் பெண் அப்படி நம்ம பிரிக்கும்போது தான் நம்ம அப்படி தோணுமே தவிர்த்து நேர்கோடுன்னு வரும்போது ஒரே டிஎன்ஏ தான் சம்மந்தப்பட்டு வரும் காலகாலமாக. அதை நீங்களாம் மாற்ற முடியாது, அது ரொம்ப நீண்ட நெடி ஆராய்ச்சி பண்ணினா தெரியும் ரெண்டு ஒன்று தான். ஆனால் உடனே எழுதி புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா இன்னாருக்கு இன்னாருன்ட்டு ஏற்கனவே எழுதி வச்சுக்கலாம். நீ என்ன தான் பண்ணாலும்
அவங்க தான் உங்களுக்கு மனைவி, நீங்கள் தான் கணவன், முடிவு பண்ண விஷயம் தான், அதில் மாற்ற முடியாது. அந்த முடிவு வரும்போது இந்த இதை இதை கைட் பண்ணி கொண்டு போகிற விஷயம் தான் குலதெய்வம் தான் செய்யும். அங்கிருந்து கொண்டு வருது, இங்கிருந்து கொண்டு போகிறது, உங்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமான விஷயத்தை கொடுக்கறது, அடுத்து வீடு கட்டுற விஷயமா சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் யார் கொடுப்பா? குலதெய்வம் தான் கொடுத்தாகணும். பேசிக் குலதெய்வம் தான். நீங்கள் முதல்ல இங்கே தொடங்குங்க ஒரு விஷயத்தை. இங்கே தொடங்கி ரிசல்ட்டுக்கெல்லாம் தாராளமாக என்ன கேளுங்க. இப்போ போய் உண்மையிலே சொல்ல வரேன், இந்த நாளில் போய் கும்பிடுங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம், வணங்குங்க, ஆத்மாத்மா வணங்குங்க, நடக்கலாம் கேளுங்க. அங்கே ஆத்மாத்மன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக, நியாயமான கோரிக்கை, உடனே ஒரே நாள் அம்பனை ஆயின தெய்வமே அப்படின்னா முடியாது. எனக்கான விஷயங்களை நான் இப்போ ஒரு சராசரி மனுஷனாக இருக்கிறேன், எனக்கும் தேவைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சொந்த வீடாவது வேணும், அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல விஷயம், பசங்க நல்லா இருக்கணும், நல்ல குடும்பம் ஆணையணும்னு சொல்லிட்டு நியாயமான கோரிக்கையில் தான் கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதில் மாற்றப்படுத்துக்கிறது இல்லை. நீங்கள் உண்மையிலே மனப்பூர்வமாக அப்பா அம்மாவை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வணங்க, நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்கள் பேசிக்காக அந்த ரெண்டு விஷயத்தை தள்ளிட்டு மூணாவது வயசு போனீங்கன்னா ஆப்போசிட்டாக மாறிடும். ஐயா தெய்வங்களை சாகம் நினைக்காதீங்க, பொறுத்து பொறுத்து தான் பார்த்துட்டு இருப்பேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். யாராக இருந்தாலும் அப்படி தானே, இங்கே மனுஷன் தான் தெய்வமாக கன்வெர்ட் ஆகிறான். அடுத்த நிலை புண்ணிய ஆத்மான எப்படி சொல்கிறோம், சித்தர்கள் ஒரு லெவலுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் ஞானிகள் மகான்கள் முனிகிற மாதிரி இறைத்தன்மையோடு கலந்துருவாங்க, காத்தோடு காத்தா கலந்துருவாங்க. எல்லா பிரபத்திலும் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க சித்தர்கள். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் ஏன் கல்லான கேள்வி கேட்பாங்க, அது காரணம் இதுதான். ஒரு சில கர்மாக்களை ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடாத விதி இருக்கும், அது நம்ம தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுதான் அமைதியாக உட்காந்துட்டான், நீ இப்போ உன் வேலையை பார்ப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன், ஆனால் வாழ்வியலில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, சயின்ஸு இப்போ திருநீர் வைக்கணும் எல்லாருமே, இது தேங்காய் எண்ணெய் வைக்கணும், வைக்கிறீங்களா? சார் அறிவியல் இது ஆன்மீகமாக விட்டுருங்க, அறிவியல் சார்ந்த விஷயம் அது. மெட்டி போடுறாங்க போடுறீங்களா, கம்மல் போடுறாங்க போடுறீங்களா, பெண்கள் இப்போ நிறைய பேர் ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறீங்க? இப்போ நடைசி ஈஸியாக பண்ணிடலாம். அந்த காலத்து ஏன் தலையில் பூவும் வச்சு பொட்டு வைக்க சொன்னாங்க? இப்போ டிசம் பண்ண முடியாது, இப்போ ஈஸியாக பண்ணலாம். உங்களை வாழ்க்கையில் எவ்வளோ தொந்தரவு நடக்குது? இது எல்லாமே கடவுள் பெயரால் சித்தர்கள் மறைமுகமாக ஒவ்வொரு விஷயமாக சேர்த்து சேர்த்து வச்சாங்க. உணவு மூலியமாக கிரகங்களுடைய தன்மையை கொண்டு வந்து சேர்த்தாங்க, மலை மேலே கோயில் எடுத்து வச்சாங்க, ஆற்றுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, நிலா சோறு சாப்பிடுங்க. நிலாவில் அவ்வளோ பெரிய தன்மை உண்டு, ஏன்னா சந்திரன் தான் அதிகமாக ஆகிறது, ரெண்டு நாள் ஒரு முறை மாறினே இருப்பார், மனோக்காரங்க வேலை செஞ்சுனே இருக்கணும். அப்போ சந்திரனை எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நிலா ரொம்ப முக்கியமானும், அதான் நிலா சோறு. எதையுமே நீங்கள் வாழ்வில் போய் ஆராய்ச்சி பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்டை வெடிச்சிடும். ஒரு சின்ன விஷயத்தை விட முன்னோர்கள் மிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எதையுமே பாருங்கள், சாணி, இனி எத்தனை பேர் சாணத்தை பயன்படுத்துகிறீங்க? ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம் எல்லாருமே, பறஞ்சு போச்சா, பூச்சி பிடித்து வந்துடுவோம், எல்லாமே உங்களுக்கு சயின்டிஃபிக்காக எல்லாமே அறிவியல் சார்ந்த விஷயமும் ஆன்மீக ரெண்டு கண்ணாக அவங்க பாவிச்சாங்க. எல்லா விஷயத்தையும் பாருங்கள், எங்கேயுமே அவங்க தவறு செஞ்சுக்க மாட்டாங்க சித்திரைகள். தெளிவாக இருக்கும், நேர்கோட்டில் பயணிச்சிங்கன்னா இன்றைக்கும் சிஸ்டமேட்டிக்காக அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. குலதெய்வத்தை வழிபாடு பிரதானமாக வச்சுக்கிற எல்லா குடும்பமே அது எவ்வளோ பெரிய கஷ்டநஷ்டம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் டக்குன்னு மேலே வந்துடுவாங்க, ஏன்னா குலதெய்வம் உங்களுக்கு கைவிடாது. எப்படி சுற்றி முற்றி போய் உங்கள் கர்மா வேலை செஞ்சு ஒரு ஸ்டேஜ் அப்படி இப்படி போனாலும் டக்குன்னு வந்து கை தூக்கி மேலே விட்டுருவாங்க. எப்படி வணங்குறது அந்த? இல்லை, அவங்க வழிபாட்டு முறை தான், ஏன் சைவமாக தான் சைவமாக பண்ணுங்கள். இல்லை, இங்கே ரெண்டு கேட்டகரி தான். வணங்குறதுக்கு சில முறைகள் இருக்கும்ல. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறாங்க, ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறாங்க. ஆமா, இதை எப்படி வணங்குறது, எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை வணங்குறது? ஒண்ணும் இல்லையா, பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வத்துக்கு போகணும். பொதுவா பௌர்ணமி வழிபாடு சிறப்பு, வருஷத்துக்கு ஒரு முறையாவது போங்க, அது எந்த நாள் உங்களுக்கு கிடைக்கிறதோ டைம் போகணும், போங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் அங்கே. ஏன்னா நீங்க உங்க டிஎன்ஏ வாழ்ந்தவனும் போன பிள்ளை நீங்களே அங்கே பிறந்திருக்கலாம். அங்கே நடமாடணும், போயிட்டு செருப்பு கால் எல்லாம் செருப்பை விட்டுட்டு உங்கள் கால் பாதம் படிக்கணும், நடமாடுங்க. நீங்கள் குழந்தையாக பிறந்திருப்பீங்க, போ ரெண்டு மணிக்கு பிறகு பிறந்திருப்பீங்க, விளையாடிருப்பீங்க, வந்திருப்பீங்க, போயிருப்பீங்க. அப்படின்லாம் ஜென்ரேஷன் கம்மி. இந்த ஒரு சாமியை வச்சு தான் அவங்க எல்லா வழிபாட்டுமே செஞ்சுருப்பாங்க. இப்போ நாற்று நடணும், பயிர் வைக்கணும்னாலும் இந்த மூணு கல் ஒரு குங்கம் வச்சு தான் முதல் சாகுபடி அங்கே எத்தனை ஆகுங்க, விதனில் இங்கேருந்து கொண்டு போய் தான் அங்கே நடுவாங்க. எல்லாமே அந்த கண்ணுடன் நடக்கும். நீங்கள் இயல்பாக யோசிச்சு பாருங்கள், குலசாமி பார்வையில் தான் அந்த கிராமமே இருக்கும். உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுமே யார் முன்னாடி நடக்கும்? அந்த காவல் தெய்வங்கள் முன்னாடி தான் நடக்கும். அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாது. நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, இப்போ 12 மணிக்கு போகாத, கருப்பு நடமாடுறான்னு சொல்லுவாங்க. அது உண்மை, அவங்க எல்லையாகக்கூடிய தெய்வம், அவங்களுக்கு லிமிடேஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள நம்பி தான் உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. உங்களுக்கு காக்கக்கூடிய பொறுப்பு அரூபமாக அவங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு சில எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட ஊருக்கு போக மாட்டோம். அவன் அனுபவப்பட்டிருப்பான். இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறப்போ ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த இடங்களில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு மூலம் கண்டுபிடிக்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அது வேறொருத்தரோட இடத்துலையோ நிலத்துலையோ அந்த இடத்துல இருக்குது, அங்கே அனுமதி மறுக்கப்படுது. அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணலாம்? கரெக்டையா, அப்போ ஒரே ஊரில் எல்லாம் இருந்தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஊரை விட்டு ஊர் வந்துடுறீங்க, அது நிலமாக போயிடுது,
வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் வீட்டில் அதே தெய்வத்தை வச்சு வணங்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முனீஸ்வரன் தெரிஞ்சு போச்சுன்னா முனீஸ்வரன் படத்தை வச்சு வணங்குங்க. அம்மனை இருந்துச்சுன்னா அம்மன் படத்தை வச்சு வணங்குங்க. அது தவறு கிடையாது, ஏன்னா அது சொத்து பிரச்சனையாக போயிடும், பங்காளிங்க பிரச்சனையாக போயிடும், நிலம் வேற ஒருத்தர் தான் இருக்கும், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே போய் வணங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடமா இருந்தால் சும்மா போய் பார்த்து நின்று பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அங்கே வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே இங்கே பிரச்சனையாக இருக்கும்போது புது பிரச்சனை தேவையில்லை. நின்னா அந்த மண்ணில் வரும்போது நின்று வாங்க, ஒரு கற்பூரம் கொடுத்துட்டு வாங்க போதும். அதுக்காக நீ அங்கே பொங்கல் வைக்கணும் இல்லை, பிரச்சனைக்குரிய இடத்துல தான் சொல்ல வரேன். பிரச்சனை இல்லாத இடத்துல நீங்கள் நல்லா தங்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே உறங்கிட்டு வரணும், அதான் பிரச்சனை. இந்த மாதிரி சிக்கல் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கற்பூரம் கொடுத்துங்க. சரி நான் ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ண முடியும், ஆனால் எனக்கு குலசாமி தான் தெரியும்னா அதே குலசாமி நினச்சி அங்கேயே வழிபடுங்க. மண் சார்ந்த விஷயந்தான் குலதெய்வம். உங்களை நீ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததும் குலசாமி தான் காரணம். நீ நல்லா இருக்கிறத வழி காமிச்சதும் குலசாமி தான் காரணம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அந்த அருள் உங்களுக்கு மிஸ் ஆகாது. அந்த இடம் போயிடுச்சுனாலும் கூட அந்த அருளை நோக்கி உங்களை நோக்கி வர வச்சுக்கலாம். அந்த அதே வழிபாட்டு முறையில் அதே படத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வணங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் இடம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை பூஜை முறைகள் மூலியமாகவும் குலதெய்வத்தை அருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ்ஸு, அது தேவையில்லை மக்களுக்கு. இயல்பாக ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்குங்க, உங்கள் குலசாமி ஃபோட்டோ ஒரு வர வச்சுங்க, மொபைல் வச்சுங்க, டெய்லி பாருங்கள். குலசாமியை வணங்கிட்டு ஒரு விஷயத்தை தொடங்குங்க, எல்லா விஷயமும் தன்னா நடக்கும். பிரச்சனைக்குரிய இடத்துல போய் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையான அவசியம் இல்லை, கற்பூரம் கொடுத்துட்டு அவங்க போதும், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குலதெய்வம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு எங்களுக்கு பதிலளிச்சிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.